இது நமது சகோதரருடைய கேள்வி. நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையா? வெளியில் போகும்போது சகுனம் பார்க்குறாங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது நிறைய பேர் இந்த பழக்க வழக்கத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. எதற்கெடுத்தாலும் நல்ல நேரம் கெட்ட நேரம், அமாவாசை, அஷ்டமி, அதே மாதிரி வெளியில் போகும்போது சகுனம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த மன மயக்கத்தில் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க, இயற்கையில் நேரமும் கிடையாது காலமும் கிடையாது. இயற்கை காலமற்ற தன்மையில் செயல்பட்டுருக்கு. இதில் நல்ல நேரமும் கிடையாது கெட்ட நேரமும் கிடையாது. இங்கே எல்லாமே வெறும் நிகழ்வாக மட்டும் நடந்துகிட்ருக்கு. இது எல்லாமே மனிதன் தன்னுடைய வசதிக்காகவும் தன்னுடைய பயன்பாட்டு முறைக்காகவும் இப்படி வினாடி, நிமிடம், மணி, பல மணிகள், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம், பல வருடங்கள், பிரளயம், அதாவது பிரபஞ்சத்தின் தொடக்கம் முடிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரளயம் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே மனிதன் பிரித்து வச்சுருக்கான். இதை மனிதன் தான் பிரித்து வச்சுருக்கானே தவிர இதற்கும் இயற்கைக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இதை சரியாக தெரிஞ்சுக்குங்க. அடுத்து நீங்கள் என்ன தன்மையில் வாழ்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் வேறு சத்தியம் வேறு இல்லை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அனைத்தையும் எந்த சக்தி இயக்கி கொண்டு இருக்கிறதோ அந்த சத்தியமாக தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய மன மயக்கத்தால் ஒரு வட்டத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. அது உங்கள் மன உலகம் சம்மந்தப்பட்டது. அந்த மன உலகத்தில் நீங்கள் என்ன தன்மையில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதெல்லாமே பிரிக்கப்படுது. நீங்கள் இப்போ நல்ல நேரம் கெட்ட நேரம் பிரித்து பார்க்கக்கூடிய ஒருவராக இருக்கீங்கன்னா அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிடுவீங்க. அதுலேருந்து வெளியில் வர்றது சாதாரண விஷயமே இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். நேரங்காலம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, இது எல்லாமே ஒரு மனநோய் தான். அதாவது காலமற்ற தன்மையில் வாழ வேண்டிய நீங்கள் இப்படி காலத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு நல்லது கெட்டதில் உழந்துட்டுருக்குதுங்க. மனிதன் எதற்காக இந்த நேரத்தையும் காலத்தையும் கண்டுபிடித்தானோ அவனே அதில் போய் சிக்கிக்கிட்டு அதுக்கு அடிமையாக வாழ்ந்துட்டுருக்கிறான். இன்றைக்கி இருக்கிறது இவனோட நிலை இப்படி தான் இருக்குது. உண்மையிலேயே இந்த நேரமும் காலமும் உங்களை கட்டுப்படுத்துமா அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய தன்மையில் தான் அது உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் இது நல்ல நேரம் இது கெட்ட நேரம் இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு பிரிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு செயல்பட தான் செய்யும். என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஆத்திகராக இருக்கீங்க. இந்த நேரம் நல்ல நேரம், இந்த நேரத்தில் இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதை ஒரு நாத்திகராக இருக்கக்கூடிய ஒருவர் இதை ஏற்றுக்குவாரா? ஏற்றுக்க மாட்டார். என்ன அப்படின்னா, உங்களுடைய மன உலகம் வேறு, அவருடைய மன உலகம் வேறு. ஆனால் ரெண்டு பேருமே அந்த தளத்தில் மாறுபட்டு தான் இருக்கீங்க. அந்த நல்ல நேரமும் கெட்ட நேரமும் உங்களுக்கு தானே தவிர அவருக்கு கிடையாது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, எப்போவுமே இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் இருந்ததில்லை. இப்படி வேணால் சொல்லலாம், இறைவன் படைத்த இந்த உலகத்தில் எல்லா நேரமுமே நல்ல நேரம்தான், கெட்ட நேரம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை. இப்போ நீங்கள் பிறந்தது நல்ல நேரமா கெட்ட நேரமா சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு மனிதன் இறக்கக்கூடிய நேரம்
நல்ல நேரமா கெட்ட நேரமா தெரியுமா? இதெல்லாம் நீங்க முடிவு பண்ணி நடக்கக்கூடிய விஷயமா சொல்லுங்க. அதாவது உங்க மனசுக்கு கட்டுப்பட்டு மனசுக்கு அடிமையாகி சமுதாய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இப்படியெல்லாம் நீங்க வாழணும்னு எந்த அவசியமுமே இல்லை. சத்தியமாக தான் நீங்கள் இருக்கீங்க. பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கக்கூடிய சக்தி எதுவாக இருக்கோ, இங்கே அனைத்திற்கும் எது மூலமாக இருக்கோ அந்த முழுமையாக தான் நீங்களும் இருக்கீங்க. அதனால் உங்கள் தளத்தை மாற்றுங்க. உங்களுக்குன்னு உருவாக்கிக்கிட்ட வட்டத்துக்குள்ளே உழந்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் நிற்கக்கூடிய தளம் இது இல்லை. நீங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சாதாரணமான தளத்தில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் தியானம் செய்து தியானத்தின் மூலமாக உங்களுடைய உணர்வு தன்மையில் நிலை பெறுங்க. உணர்வு தன்மையில் நிலை பெறும்போது நல்ல நேரம் கெட்ட நேரம் மட்டும் இல்லை, கோள்வழியும் சஞ்சாரம் கூட உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், ஜாதகம் வேலை செய்யாது, கோள்களின் சஞ்சாரத்தால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியாது, நல்ல நேரம் கெட்ட நேரம் உங்களுக்கு செயல்பட முடியாது. அது மாறிடுச்சா அப்படின்னா அப்படி இல்லை, அது மற்றவங்களுடைய வட்டத்தை பொறுத்தது, அது அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் மாறிடுவீங்க, உங்களுக்கு செயல்படாது. இது உங்களுடைய தன்மை சார்ந்தது. அந்த உணர்வு தன்மையில் நிலை பெறும்போது இது எதுவுமே உங்கள்கிட்ட செயல்பட முடியாது. இந்த உணர்வு தன்மையில் முழுமையாக நிலை பெறுவதைத்தான் வீடு பேர் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறது. அதனால் நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறத பிரித்து அதில் மதிமயங்கி வாழ்க்கையை தொலைக்காதீங்க. நீங்கள் இங்கே வந்ததே வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாட்டமாக வாழ்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க. அதுக்காக தான் இயற்கை உங்களை இங்கே அனுப்பி வச்சுருக்கு. ஆனால் இதில் நீங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு இல்லை. அதனால் உங்களுடைய உணர்வு தன்மையில் நிலை பெற்று வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாட்டமாக வாழுங்க. அப்படி வாழும்போது மட்டும்தான் அந்த நல்லது கெட்டதெல்லாம் உங்கள்கிட்ட செயல்பட முடியாது. இது எல்லாமே மூட பழக்க வழக்கங்கள் தான். அதனால் இதை தூக்கி எறியுங்க. சமய சடங்குகள், இந்த சம்பிரதாயங்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாமே மூட பழக்க வழக்கங்கள் தான். இதுகளுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களே அதில் போய் மாட்டிக்குவீங்க. அதாவது பேயை பற்றியே தெரியாத ஒருவனை பேய் பயமுறுத்த முடியாது. பேய்க்கு பயந்த ஒருவனை, மன வலிமை இல்லாத ஒருவனைத்தான் அது பயமுறுத்த முடியும். எங்கே பார்த்தாலுமே பேய் நிற்கிற மாதிரியே அவனுக்கு தெரியும். ஒரு சாதாரண உருவத்தையோ அல்லது ஒரு தூணையோ அல்லது ஒரு நிற்கக்கூடிய கல்லையோ பார்த்தா கூட அவனுக்கு அது பேயின்னு நினச்சி பயப்படக்கூடிய நிலை ஏற்படும். இதே நிலை தான் உங்களுக்கும். ஆனால் இதற்கும் இயற்கைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இயற்கையில் நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. இது எல்லாமே மனிதனாக பிரித்து கொண்டு அவனே அதில் மாட்டிக்கொண்ட சில விஷயங்கள் தான். அதனால் உங்கள் தளத்தை நீங்கள் மாற்றுங்க. உங்கள் தளத்தை நீங்கள் மாற்றும்போது இது எல்லாமே மாறிடும். அப்போ உங்கள் கண்ணோட்டமே வேறு மாதிரி இருக்கும். அப்போ உங்கள் தன்மையில் உங்கள் வட்டம் சார்ந்த உலகத்தை விட்டுட்டு யதார்த்தமான உலகத்துக்கு வந்துடுவீங்க. அப்படி யதார்த்தமான உலகத்தில் இருக்கும்போது இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் மட்டும் இல்லை, இந்த சம்பிரதாயங்கள், ஜாதி மதம் இன மொழி எல்லாமே எதுவுமே உங்களை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் இதெல்லாத்தையும் தூக்கி எறிங்க. இந்த கட்டுப்படுத்த முடியாததை நீங்களே உணர்ந்து அனுபவிக்க முடியும். அதனால் இயல்பான, யதார்த்தமான, சந்தோஷமான, கொண்டாட்டமான வாழ்க்கைக்கு திரும்புங்க.